அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு குட்டி கதை. தலைப்பு: மனித காட்சி சாலை. முகிலன், சரண் மற்றும் சாதனா என்ற மூணு மான்களும் உற்ற நண்பர்கள். ஒரு நாள் மாலை முகிலனின் அப்பா இந்த வார இறுதியில் பக்கத்து ஊருக்கு சென்று வரலாம் என்று சொன்னார். அந்த திட்டம் மூவருக்கும் ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. தங்களுடைய பாட புத்தகத்தில் படித்ததிலிருந்து அங்கே போக வேண்டும் என்று ஆவலாக இருந்தனர். அடுத்த நாள் அதிகாலையில் சிறிது புற்களை மேய்துவிட்டு முகிலனின் அப்பாவுடன் மூவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். வழியில் கரடி அண்ணன் கடையில் பழங்களை சாப்பிட்டு விட்டு விரைவில் அடைந்தனர். அது என்ன இடம் என்று தெரியுமா? அதுதான் மனித காட்சி சாலை. மனித காட்சி சாலை. அங்கே மனிதர்களை காட்சிக்காக வைத்துள்ளார்கள். இங்கே குழு குழு ஏசி அறையில் மனிதர்களை, இது இந்திய குடும்பம், இது அமெரிக்கா குடும்பம், இது ஆப்பிரிக்கா குடும்பம், இது ஜப்பானிய குடும்பம் என எழுதப்பட்ட தனித்தனியான அறையில் தன்னுடைய பாரம்பரிய உடை அணிந்து நேரத்திற்கு உணவு வழங்கி வெளியே வர முடியாதபடி அடைத்து வைத்திருந்தனர். மூன்று மான்களும் அதையெல்லாம் கவனித்து தன் பள்ளி நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள குறிப்பெடுத்து கொண்டனர். சாதனமான் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை முகிலன் அப்பாவிடம் கேட்டது. ஏன் மனிதர்களை இப்படி அடைத்து வைத்திருக்க வேண்டும்? அதற்கு முகிலன் அப்பா, ரொம்ப நாள் முன்னாடி நிறைய மனிதர்கள் இருந்தாங்க, அவங்க யார்கிட்டயும் கவலைப்படாம மரத்தை வெட்டினாங்க, நீர்நிலைகளை அழித்தாங்க, காற்று தண்ணீர் மண் மாசுபடுத்தி இயற்கையை சீரடித்தாங்க. ஒரு கட்டத்தில் சுத்தமான தண்ணீர் காற்று உணவு கிடைக்காமல் குணப்படுத்த நோய்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் மரணம் ஏற்பட்டனர். இதனால் குறைந்த அளவே மனிதர்கள் இருந்தாங்க. அவங்கள பாதுகாக்கிறது நம்ம கடமை அளவா, அதனால தான் அடைத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த சோக கதையை கேட்ட மூவருக்கும் யாரும் கூப்பிடுற சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா அங்க குரங்கு காவல் அள்ளி மூன்று மான்களையும் அழைத்து அங்கே கடைசி அறையில் அச்சிறுவன் உங்களிடம் பேசணுமா, நீங்க அந்த சிறிய ஓட்டை அறையில் காதை வைத்து கேளுங்கள். மூன்று மான்களும் துள்ளி குதித்து காதை வைத்து கேட்டாங்கள். நண்பர்களே, நாங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்க தவறிட்டோம், இனி நீங்க தான் பாதுகாக்கணும் என்றான் கண்ணீருடன். சரி என்று தலையாட்டி கொண்டு வெளியே வரும்போது இலவசமாக மரக்கண்டு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்று பேசிக்கொண்டு இருட்டுறதுக்குள்ள வீட்டு போய் சேர்ந்துட்டாங்க மகிழ்ச்சியுடன். நன்றி.